ஸோ நம்ம இப்போ ஊரிலேருந்து கிளம்பியாச்சு. ஊர்லேருந்து கிளம்பி இப்போ திருப்பரப்பூர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். ஊர் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. இப்போவும் போகிற வழியிலையும் அப்படியே கண்டினியூ ஆகுது. நல்ல வேளை மழை எதுவும் பெய்யலை, பட் மேகமூட்டமாக இருக்குது. ஸ்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக இருக்குது, அண்ட் விண்ட் ப்ரீஸும் சூப்பராக இருக்குது, பட் மழை எதுவும் வரல. தேங்க்ஃபுல்லி மழை வரல. அங்கே பாருங்கள், இந்த விண்மில் ஏரியாலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த ஏரியா ஃபுல்லாகவே விண்மில்லாம் இருக்கும். ஏன்னா பீச் சுற்றி இருக்கிறனால, காற்று நல்லா அடிக்கிறனால விண்மில்ஸ் நிறைய இங்கே இருக்குது. ஸோ நாகர்கோவில் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியா தான் ஃபுல்லாகவே இருக்கும், ரொம்பவே க்ரீனிஷாக இருக்கும். ஏன்னா நாகர்கோவில் வந்து கேரளா பார்டருக்கிட்ட போகிறனால, ஸோ அந்த கேரளா ஃபீல் வந்துடும் உங்களுக்கு. இந்த ரோடை பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த கேரளா ஃபீல் வந்துடும். பட் நம்ம நாகர்கோவிலுக்கு என்ட்ரு ஆகி அதையும் தாண்டி ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போகணும் கேரளாவுக்கு. பட் இது பார்டர்னால அந்த ஃபீல் வந்துடும் உங்களுக்கு, கேரளா ஃபீல் வந்துடும். ஸோ மழை வந்து ட்ரிசில் ஆகிட்டுருக்கு இப்போது. அப்பப்போ கேமரா லென்ஸ்லேயும் தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கிறனால நான் வீடியோவை ஸ்டாப் பண்ணி தான் எடுத்துக்கிட்டே வரேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை தெரியும், வீடியோவில் கரெக்டாக தெரியுதா என்னன்னு தெரில, பட் என் கண்ணுக்கு கிளியராக தெரியுது. ஸோ அதுதான் குற்றால மழை. ஆக்சுவலாக வெஸ்டர்ன் காட்ஸ் அங்கேருந்து தான் போகுது. ஸோ அந்த மலைக்கு அந்த சைடு கேரளா, இந்த சைடு தமிழ்நாடு. ஸோ அந்த மலையோரமாக போனால் தான் நம்மளுக்கு குற்றாலம் ரீச் ஆகும். ஸோ குற்றாலம் மலை அது, வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ அந்த மலையோட வியூ பாருங்கள், ப்ளஸ் அந்த க்ளவுட்ஸ் வந்து அதை ஃபுல்லாக கவர் ஆகி போய் இருக்குது. ஆக்சுவலாக ஊட்டி கொடைக்கானல் ஃபீல் மாதிரி இருக்குது, அந்த க்ளவுட்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகி அந்த மவுண்டனை சுற்றி இருக்கிறது. ஆக்சுவலாக செம்ம வியூவாக இருக்குது. ரோட்டுக்கு ரெண்டு சைடுமே ஆலமரம் இருக்குது. ஸோ ஆலமரம் பார்த்திங்கன்னா ரோடை ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. இந்த ட்ரிசில் ஆகிட்டு இருக்கிறனால லென்ஸில் அடிக்கடி தண்ணி பட்டுக்கிட்டே இருக்குது. நான் அப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஸோ கிளியராக இருக்கா இல்லையான்னு. சப்போஸ் கிளியராக இல்லைன்னா சாரி, ஆக்சுவலாக ட்ரிசில் மேலே தான் அது மிஸ்டேக். நான் செக் பண்ணி தான் ஓட்டிகிட்ருக்கேன். இந்த ஆலமரம் ஃபுல்லாக கவராகவே இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் கேமராவை ஸ்டார்ட் பண்ணதுமே ஒரு நல்ல வியூ. ஸோ நம்ம தூரத்தில் பார்த்தோம்ல, அந்த மலை கிட்டே நெருங்கிட்டோம். ஸோ கிட்டே நெருங்கினோன்னே அதோடய வியூ செம்மையாக இருக்குது. இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல, இதுதான் அந்த குற்றால மலை. ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா கேரளா, இந்த சைடு தமிழ்நாடு. ஸோ நடுவில் ஒரு மலை, இது வெஸ்டர்ன் காட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பக்கத்தில் போக போக காற்றும் செம்ம ஃப்ளோவாக செம்ம ஸ்பீடாக அடிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் விண்மில்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. இன்னும் சுற்றி வர பார்த்திங்கன்னா நிறைய விண்மில்ஸ் இருக்கும். என்னோடய லெஃப்ட் சைடு மலையை பாருங்கள், அது ஃபுல்லாக க்ளவுடு சுற்றி போய் இருக்குது. ஆக்சுவலாக ரோடு செம்மவே கிளியராக இருக்குது. ஸோ கடைசியாக இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா, நான் 12th முடித்ததுக்கப்புறம் ஸ்கூல் டூர் வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் கிளம்பணும், அதாவது சன்ரைஸ்க்கு கன்னியாகுமரிக்கு போகிற மாதிரி கிளம்பணும். ஸோ அப்போ இந்த வியூ எல்லாமே இருட்டிலேயே கிராஸ் பண்ணிட்டோம். அண்ட் ரிட்டன் வரும்போதும் சன்செட் பார்த்துட்டு கிளம்புனனால இந்த வியூ எல்லாமே நைட் டைம்லேயே போயிடுச்சு. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பகலில் வர்றது. இந்த வியூ வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்பவே மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுது. அப்போது ஒரு நாள் ஸ்டே எடுத்திருந்தோன்னா, ஆக்சுவலாக நாங்கள் காலையில் கிளம்பியிருந்தோன்னா இந்த வியூவை அப்போவே பார்த்துட்டு போயிருந்துக்கலாம். ரோடு மறுபடியும் மோசமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது எதனாலன்னு தெரில, மழை பெஞ்சனாலையா இல்லை லாரிஸ் அதிகமாக போகிறனாலையான்ட்டு. பட் ரொம்ப டேமேஜுங்க, ரோடு ஃபுல்லாக அந்த பேட்சியாக தான் இருக்குது. ஸோ திருப்பரப்பூர் ஃபால்ஸ் ரோட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஆக்சுவலாக இது ஹில் ஸ்டேஷனுக்கு ஏறுற மாதிரி தான் ஏறி போகுது. இந்த ரோடு நல்லாயிருக்கு. இப்போ தான் ஆக்சுவலாக என்னோடய ஆக்ஷன் கேமராவுக்கும் நான் சார்ஜ் பண்ணேன். நான் அப்படியே பேக்கில் வச்சுட்டு பவர் பேங்கில் சார்ஜ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ வர வழியிலையும் சேம் லைக் அந்த மவுண்டன் வியூவில் தான் இருந்தது. இப்போ கரெக்டாக திருப்பரப்பூர் ஃபால்ஸ் ஏறுற அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹில் ஸ்டேஷனில் ஏறுற மாதிரி இருக்குது. அப்படியே டிட்டோ நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் வந்து ஊட்டியோ இல்லை கொடைக்கானலோ ஏறினீங்கன்னா எந்த மாதிரி ஒரு கிளைமேட் ஃபீல் இருக்குமோ சேம் லைக் ஃபீலில் தான் ஏறிட்டுருக்கு. ஸோ திருப்பரப்பூர் ஃபால்ஸ் நான் ஆல்ரெடி நான் வந்திருக்கேன், பட் இந்த ரூட் எல்லாமே மறந்துடுச்சு. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஏர்லியாக வந்தனால இந்த ரூட் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இந்த ரூட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம ஹில் ஸ்டேஷனில் போகிற மாதிரி தான், லிட்ரலாக அப்படியே நம்ம ஸ்லோப் மாதிரி தான் ஏறுது. ஆக்சுவலாக மவுண்டன் மேலே தான் ஏறிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த ரோடு செமையாக இருக்குது, அதே மாதிரி அந்த சில்னஸும் இருக்குது லைட்டாக. உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும், அந்த சில்னஸ் ஃபீலு. ஸோ உள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். தெரில குளிக்க விட்றாங்களா என்னான்ட்டு, பட் டூரிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ரோட் உள்ளே போனால் டைரெக்டாக இப்போது இன்னும் 0.5 கிலோமீட்டர்ஸ்னு கட்டுது.
ஓகே, ஆக்சுவலாக நம்ம திருப்பூர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். இங்கே நிறைய டூரிஸ்ட் கார்லாம் நிற்குது, ஸோ ஃபால்ஸில் குளிக்க விடுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்ப்போம். திருப்பருப்பூர் ஃபால்ஸ் வந்தோம். ஆக்சுவலாக அங்கே குளிக்க விடலை, ஸோ பின்னாடி ஒரு போட்டிங் போகிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே ஆற்றுல குளிக்க விடுறாங்களாம், பட் ஆற்றுல இப்போ நாங்கள் குளிக்கிறதா இல்லை, அப்படியே கிளம்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்ததுக்கு அப்படியே பார்த்துட்டு போயிடலாமேன்ட்டு நான் உங்களுக்கு அந்த வியூ எல்லாத்தையும் காட்டுறேன். ஸோ இப்படி வழியாக தான் அந்த போட்டிங் இடத்துக்கு போகணும். போட்டிங் இடத்துக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு பெட் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது குளிக்கிறதுக்கு. இது நம்ம ஆத்தூர் பெட் ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆமாம். ஸோ இதுதான் அந்த வியூ.